ஹலோ வீவர்ஸ், இந்த வீடியோல சேப்பங்கிழங்கு பஜ்ஜி. நான் ஆல்ரெடி சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் அப்படின்ற ஒரு ரெசிபிஸ் போட்டிருக்கேன், நிறைய பேர் இது பார்த்துருக்கீங்க. வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி அது மாதிரி இருக்கும். சேப்பங்கிழங்கு வேக வச்சுட்டு நல்லா ரொம்ப ரொம்ப டேஸ்டா கிறிஸ்பா பஜ்ஜி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே வாங்க. சேப்பங்கிழங்கு பஜ்ஜிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சேப்பங்கிழங்கு நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு வேக வைக்கிறது ரொம்ப முக்கியம். வேக வைக்கிறப்போ உப்பும் போடுங்க, ஓரளவு கொஞ்சமாக உப்பு போடணும். ரொம்ப குழைய வேக வைக்காம ஓரளவுக்கு தோல் எடுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் அது ஒரே மாதிரி எடுத்திருக்கேன், இது அப்படியே நான் பஜ்ஜியாக பண்ண போகிறேன். சில சமயம் வந்து இது மாதிரி கிடைக்காது, கொஞ்சம் பெருசாலாம் இருந்தால் நீங்கள் வேக வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், வானலில் போட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நல்லா உப்பு போட்டு வேக வைக்க போகிறேன். இது நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு சவுண்டு பார்த்து வைக்கணும். பொதுவாக நீங்கள் வெளியே வச்சா தான் குழையாமல் இருக்கும், நல்லா சாதாரணமாகவே வெளியே வேக வைக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். லிட்டு போட்டு மூடினீங்கன்னா ஒரு 7 நிமிஷத்துக்குள்ள இது வெந்துடும். சேப்பழங்க உப்பு போட்டு வேக வச்சு தோல் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி அப்படின்னா அப்படியே நம்ம டிப் பண்ணி போடுவோம். இதில் வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கும் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்கணும். அதுக்கு ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்போதுமே பஜ்ஜிக்கு எடுத்து வச்சுருக்கிற மாதிரி கடல மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், உப்பு எல்லாமே எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணும், ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு 1 to 1.5 ஸ்பூன் வந்து கடலை மாவு, கடலை மாவு அதிகமாக இருக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு கொஞ்சமாக, உப்பு கொஞ்சம், மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள் கொஞ்சம். இதை சேர்த்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த சேப்பழங்கு வேக வச்சதை வந்து ஒரு கோட்டிங் பண்ணிடலாம். இப்போ கலந்து வச்சுருக்கிற மாவில் சேப்பழங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இப்படி சுற்றி விடுங்க. இல்லைன்னா கையாலையும் இப்படி பிசறி விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு இப்படி கோட்டிங் ஆகும். ஒரு 5 நிமிஷம் அதுக்குள்ளே நம்ம பஜ்ஜி மாவு பிசறி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கோட்டிங்கோடு இருக்கட்டும். இன்னொரு பவுல் நம்ம எடுத்துக்க போகிறேன். எடுத்துன்னுட்டு பஜ்ஜி மாவுக்கு எப்படி நம்ம மாவு கலந்து வைப்போமோ அதே மாதிரி நல்லா ஒரு பச்சடி கரண்டி எடுத்துப்போம். எப்போதுமே பஜ்ஜி மாவுக்கு அளவு வந்து எந்த அளவில் நீங்கள் கலந்தாலும் 3 பங்கு கடலை மாவு அப்படின்னா 1 பங்கு அரிசி மாவு. இதுக்கு தேவையான காரம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அப்புறம் உப்பு கொஞ்சம், மஞ்சப்பொடி, பெருங்காயம், அப்புறம் ஓமம் கண்டிப்பாக போடுங்க, நல்லா வாசனையாகவும் இருக்கும், இன்னொன்று வாய்வு எடுக்கும். இந்த மாதிரி ஓமத்தை கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா இப்படி தேய்ச்சி இப்படி போடுங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்சு, இந்த அளவுக்கு எடுத்ததுன்னா ஒரு பிஞ்சு உங்களுக்கு சோடா உப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, சமையல் சோடா, இது எடுத்துகிட்டு இருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு, வாழைக்காய் பஜ்ஜி எல்லாம் போட்டிருக்கேன். அந்த மாதிரி நல்லா வந்து நல்லா பீட் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம அடித்து இதை கலக்கிறோமோ பஜ்ஜி உங்களுக்கு நல்லா மேலே கிறிஸ்பாக வரும். இன்னொரு முக்கியமானது என்ன, சமையல் சோடா போட்டிங்கன்னா சுட வச்ச ஆயில் போடாதீங்க, ஏதாவது ஒன்று தான் நம்ம போடணும். எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி வாழைக்காய் பஜ்ஜி போடுறப்ப நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் நம்ம அடிச்சுட்டே இருக்கணும். பஜ்ஜி மாவு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு கரைச்சிண்டு. இதே மாதிரி இந்த டிப், அதாவது டஸ்டிங் பண்ணியிருக்கேன் சேப்பங்கிழங்கு. இது இஷ்டப்படுறவங்க செய்யலாம், இல்லை எங்களுக்கு வெறுமனா வந்து நாங்கள் சேப்பழங்கை வேக வச்சுட்டு பஜ்ஜி மாதிரி போட்டாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் காஞ்சின்னு இருக்கு. இப்போ ஒன்றொன்னா எடுத்து பஜ்ஜி மாவில் தோய்ச்சி நம்ம பஜ்ஜி மாதிரி பொறிச்சு எடுக்கலாம். ஆயில் காஞ்செடுத்து இப்படி எடுத்துட்டு ஸ்டவ்வை வந்து நம்ம போட்டு முடிக்கிற வரைக்கும் ஸ்லோவில் வைங்க. அதுக்கப்புறம் நம்ம மீடியமில் வச்சுக்கலாம், எப்போதுமே ஃபாஸ்டில் வைக்காதீங்க. ஃபாஸ்டில் வச்சுட்டா உங்களுக்கு அந்த கடலை மாவு மேலே வந்து கலர் வந்துடும், மாவு வந்து வேகாது. நல்லா அந்த மாதிரி டிப் பண்ணிட்டு 2 விரலால் எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லா இடமும் அந்த மாவு இருக்கும். இந்த மாதிரி டிப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். நல்லா அந்த கலர் பாருங்கோ, காஷ்மீரி மிளகாத்தூள், அதனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு கலர் நல்லா வருது. மீடியம் ஃப்ளேமில் போட்ட உடனே போட்டு கலரிடாதீங்க, ஒரு 3-4 நிமிஷம் ஆகட்டும். கொஞ்சம் மாவு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். நல்லா உங்களுக்கு சத்தமும் அடங்கும், நல்ல கலரும் வரும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இது வந்து வெந்துதா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒன்னே ஒன்று எடுத்துட்டு பாருங்க, இந்த சத்தம் பார்த்தீங்களா, இப்போ வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். அதனால் இந்த டைமில் நம்ம இதை பிளேட்டில் எடுத்துடலாம்.
இப்போ அடுத்த ஈடும் இதே மாதிரி இந்த பாருங்க இந்த மாதிரி ரெண்டு விரலால் எடுத்து அப்படியே எண்ணெயில் விடணும். ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் மாவு தான் உங்களுக்கு மீந்திருக்கு. இது எந்த அளவுக்கு நான் எடுத்துன்றதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த இன்க்ரீடியன்ஸோடைய அளவுகள்லாம் போடுறேன், அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நான் ஒரு 15 சேப்பகங்களுக்கு இந்த அளவுக்கு நான் மாவு எடுத்துட்டேன். இப்போ இந்த ரெண்டாவது ஈடும் பாருங்க ஒரு 2 நிமிஷம் எடுத்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுட்டுருக்கேன். இப்படியே திருப்பி போடலாம். எடுத்துட்ட சேப்பழங்கு பூரா பொறிச்சு எடுத்துட்டேன். அப்படியே பாருங்கள் சின்ன உருளைக்கிழங்கு போண்டா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது சத்தத்தை பார்த்தீங்களா இந்த அளவுக்கு. இப்போ நான் பாக்கி ஒரு 3 ஸ்பூன் மாவு இருந்துன்னு சொன்னேன், ஒரே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி போட்டு பிசறிட்டேன். இந்த தூள் பஜ்ஜி மாதிரி இப்போ எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த மாதிரி சும்மா அப்படி பிசறி விட்டுட்டிங்கன்னா இந்த மீதி இருக்கிற மாவு வேஸ்ட்டாக போகாது. இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தூள் பஜ்ஜியும் ரொம்ப நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த வெங்காயம் வந்து கசந்து போயிடும். இந்த கலரில் இருக்க போய் எடுத்துடலாம். இந்த தூள் பஜ்ஜியும் பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்குன்னு. அப்படியே நம்ம காரா பூந்தி செய்வோம் பாருங்கள் அந்த அளவுக்கு வாசனை அந்த அளவுக்கு கிறிஸ்பு. நீங்கள் அவசியம் ட்ரை பண்ணுங்கள் இந்த சேப்பழங்கு பஜ்ஜியை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.